big fan of you, Harish. Looking superb on screen. And Krishna bro, your videos ellame na paathirken. And the trailer and the curtain raiser la aarambicha ellame sama colorful ah super ah irukku. Definitely idhe positivity oda indha padam mega periya vetri adiyano na kadavula vendikiren. And my friend Siddharth, thank you so much for having me on board, bro. Ellarkum vanakkam. So இந்த படத்தில் வந்து முதல்ல நான் கிருஷ்ணாவை தான் மீட் பண்ணேன். ஆக்சுவலி த்ரூ நிக்ஸி அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இந்த படத்தில், நான் பண்ணியிருக்கிற பாட்டு காதல் தீவே அப்படிங்கிற பாட்டு. வாஸ் ரிட்டன் பை தி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபில்ம், ஹூ ஆல்சோ ஹேப்பன்ஸ் மீ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ கிருஷ்ணா முதல்ல வந்தபோது ஹீ செட், நான் வந்து இந்த மாதிரி விக்கிடுனர் வந்து பண்ணுறோம், தமிழில் பண்ணுறோம், அண்டு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, he was very particular that enak vandu I don't want your recenta panna mari love paatta edume vena, I want your old John Ralden kind of song for this film adin sonna. So I have to thank you for that, because I've also been trying to break out of what I've been doing recently. I wanted to do something more fresh, something different. So thank you Krishna for that. Harish vandu I've been noticing him for some time, like அவர் பண்ணுற படங்கள், அவரோட சாய்ஸஸ் எல்லாமே பயங்கர போல்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி ஹீஸ் கான் பி ரியலி பிக் ரியல் சூன். ஹீஸ் கான் பி கம்பீட்டிங் வித் த மோஸ்ட் டாப் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் இந்த செட்டப், இந்த செட்டப்பே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் ஆறு கம்போசர்ஸ் கிட்டேருந்து ஆறு பாட்டு வாங்குறது அப்படிங்கிறது அது பெரிய சிரமம்னு எல்லாருக்குமே தெரியும். அது கஷ்டம் தான், ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு சோனில் இருப்பாங்க, வேறு வேறு படம்னு சொல்லி பிஸியாக இல்லைனாலும் பிஸியான்னு இருக்குன்னு சொல்கிறது ஒரு பழக்கம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தே வர் ரியலி ஹெல்ப்ஃபுல் இந்த டீம் வந்து, த வே தே கேரிட் அவுட் எவ்ரி திங் விதவுட் எனி ஹேசல், கிவிங் எவ்ரிபடி தேர் ஓன் ஸ்பேஸ், ரெஸ்பெக்டிங் எவ்ரி ஆர்டிஸ்டோட ஒரு வாட் தே ஆர் ட்ரைங் டு அச்சீவ். ஏன்னா எவ்ரிபடி ஐம் ஷுர் இங்கே ஊருக்காக பாடினபோது நான் அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே நினச்சேன், ஏன்னா ஊருக்காக வந்து ஐ பீன் லைக் ஐ நோ ஆல் ஆஃப் தம், தே மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் முதல் முதல்ல அந்த பாட்டெலாம் வரும்போதே சொன்னேன், லைக் பரத் சங்கர் வில் பி அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அப்படின்னு எப்பயோ தெரியும். ஸோ வந்து அது நல்ல ஒரு இடத்துல, அது ப்ரொஜெக்ட் ஆனால் கரெக்டான ஒரு ப்ராஜெக்டில் அது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக அப்படி வந்து சேர்ந்தால் தான் எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகும். ஸோ எம் ரியலி ஹாப்பி தட் ஆஃப்டர் ஃபாலோ அப் அந்த ரீசன்ட் சக்ஸஸ் இந்த ப்ரீவியஸ் ஃபிலிம் தட் டன் அ ரியலி குட் நம்பர், அண்ட் எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஐ விஷ் திஸ் ப்ராஜெக்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து நிறைய ஒரு குரூப்பிசம் மாதிரி இருக்குது, லைக் இவங்க இவங்களோட தான் பண்ணுவாங்க, அவங்களோட தான் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லாமல், டு யூஸ் த பெஸ்ட் ரீசோர்ஸஸ் அண்ட் டு மேக் பிஸ்னஸ் ஒர்க் லைக் தட் வில் பி அ வெரி ஹெல்தி திங், விச் கிருஷ்ணா ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் வித் ஐம் ஷுர். பட் டு புல் சம்திங் லைக் திஸ் சம் ஃபீட் லைக் திஸ் இஸ் இட்ஸ் நாட் ஆர்டினரி. ஸோ பயங்கர ரெஸ்பெக்ட் யுவர் ஹார்ட் ஒர்க், யுவர் சின்சியாரிட்டி, யுவர் ஆனஸ்டி மேன், ஐ திங்க் யூர் யூர் கோன் கோ அ லாங் வே. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸும் தே ஹவ் பீன் லைக் ரியலி சப்போர்ட்டிங் ஹிம் இன் எவ்ரி திங் ஹி டஸ். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது கொடுக்கணும். ஸோ எனிவே மை சாங், ஐம் சாரி ஐம் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் இட் ஹியர் பிகாஸ் சிட் ஸ்ரீராம் இஸ் ஒன்லி டன் த வோக்கல்ஸ் ஆன் இட். அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் ஐ டோன்ட் வாண்ட் டு பர்ஃபார்ம் இட் ஹியர் டுடே ஆன் த டே இட்ஸ் ரிலீசிங். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூ கேன் கெட் அ ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூ ஆஃப் த சாங் மாதிரி, தே தே கான் ப்ளே இட் ஹியர், இட்ஸ் ரிலீசிங் இன் ஈவினிங். ஸோ எல்லோரும் கேளுங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல இனிஷியேட்டிவ்ஸ், புதுசு புதுசாக ஏதாவது வரணும் சினிமாவில் நான் வேண்டிக்கிறேன், ஏன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் வி ஆர் அட் அ பாயிண்ட் வேர் வி கேன் பிரேக் சம் நியூ ஐஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஐ விஷ் ஒன்ஸ் அகெயின் ப்ராஜெக்ட் ஆல் தி பெஸ்ட். சாரி நான் ஒருத்தர் மட்டும் கண்டிப்பாக சொல்லணும், ஆர் எஸ்கே செல்வகுமார் இஸ் பீன் மை என்ன சொல்கிறது ஒரு கவுண்டர் பார்ட் மாதிரி ஆகிட்டாரு. மேந்தி சர்க்கஸில் வந்து த ரீசன் த சாங்ஸ் லைக் ரியலி காட் அ பிக் விசிபிலிட்டி அண்ட் ப்ரொஜெக்ஷன் வாஸ் பிகாஸ் ஆஃப் த வே ஹி ஷாட் இட். அண்ட் ஃபினாமினல் ஒர்க், ஃபினாமினல் ஒர்க், லைக் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மேந்தி சர்க்கஸ் ஒரு துருவான்னா இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் தட் ஹி வாஸ் டூயிங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், என்ன எப்படி செட் ஆகுமா அப்படிலாம் கேட்டேன். பட் அதுக்கப்புறம் விஷுவல்ஸ் இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஐ வாஸ் குவைட் ஷாக்ட். ஐ டோன் நோ வாட் எல்ஸ் ஹி ஹேஸ் டு புல் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேட். பட் இது கொஞ்ச நாள் பாம்பேக்கு பேக் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. பட் இந்த இண்டஸ்ட்ரியை மறக்காமல் இங்கே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ டெரிஃபிக் டீம், ஐ ஹேட் அ ரியலி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தாராளா பிரபு என்னோட இரண்டாவது படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில், இந்த படம் பண்ணதில் அண்ட் இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல் டீமுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் ஒரு நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ டு ஸ்க்ரீன் சீன்
and to Nama executive producer Anirudh and Siddharth. Thank you to Harish for being such a great co-actor, and Nama director Krishna sir ka romba nandri padathle en character romba nalla present panadukku. Avaru idu kadaiye oru pudhu vidhama sonnaru. இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங், பட் அதனால தான் இந்த படம் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்கள் படத்தை உங்ககிட்ட காமிக்கா நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கோம், அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் கன்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர்ஸ், கம்போசர்ஸ், சிங்கர்ஸ், எவ்ரி ஒன் ஆன் தி அமேசிங் மியூசிக் அண்ட் bringing this movie to life. And full Dharala Prabhu team ka romba nandri, nama DOP Selva Kumar sir, nama editor Kripakaran, nama AD Santosh, Susi, Shiva, Arun, Ashish, our casting director Sharanya, nama stylist Pallavi, Abhinaya, Meenakshi, ellarkum, all of the technicians, everyone who's been a part of this film, romba romba nandri, thank you. Romba blank ah irukke, vera yaro function ku andha mari irukke enakku, so in case I forget anything please don't mind. Before I start off the speech, na vandha இந்த ப்ராஜெக்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ, பிகாஸ் இது இது ஒரிஜினலாக டைரக்ட் பண்ணது மிஸ்டர் சுஜித் சர்காரோட படம் இது, அண்ட் ஐம் அ வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் இஸ். அவரோட படத்தை ஒரு ரீடெலிங் இது மாதிரி சொல்கிறது வந்து எனக்கு ஒரு கிரேட் ப்ரைட், அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ பிக் 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 ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் ஐ ஹோப் டு பிரிங் அ குட் நேம் டு திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் பி ரெக்கக்னைஸ்ட் ஃபார் திஸ். டைரக்டர்ஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க, பட் all the attention most of the time the captain takes, the ship doesn't take that much attention. So I'd like to say that the ship is nothing without its crew, and I'd like to call my crew here to acknowledge their presence and their efforts in this movie. Firstly I have to talk about this person. Or hit kudukumbodhu ellarum varuvaanga, ellarum happy ah, they'll give you other opportunities, but there was a time where I was very low and was wondering adutha enna car ota theriyum apram konjam instruments vaasippen adha mari or face la irukkumbodhu enak Siddharth made a call to me and he said when are we doing the film, and I would like to call him on stage, and along with him I want to call the biggest backbone of this film, which is Anirudh Krishna Nixi. He was the executive producer of this film. When something happens smoothly, we don't take acknowledgement of lot of things, so that way this project was completely put together by him. I thank Screen Scene Media, Sundar sir and Gokul sir, for believing in me and guiding me through this the whole time. They always trusted my decisions, and nalla there was a healthy environment for work. I thank you so much sir, and I hope that you go great places after this. My crew, my chellams Selva, Kripa, Sharanya, Subbu, Abhinaya, please come to the stage. Yeah, Selva is a cameraman of this film, and I had a great experience working with all of them, and I'd like to call Subbu. Subbu is the dialogue writer for this film along with another friend of ours called Sudarshan. He's amazing. I'm a big fan of his. He's my school senior. Enga school la vande I used to know him as a guy who sings on Bharathiyar Day. He used to come and sing Nirpadave Nadapadave, and appa vande or naal nama and I used to belong to the Sanskrit section, so Tamil was not one of my strongest points, and I'm so happy that he's the backbone of this film, and it's been a great pleasure doing this. And I would like to thank the rest of the cast members who are assembled here. Sachu ma'am, thank you so much. It was a great honor for me to work with you. Shivaji sir, I'm a big fan of yours. Akalya, thank you so much for everyone. Please come to the Anandi. And the new cast brought in by Sharanya for this movie, they are the biggest plus of this film, because yenake vandu it felt like I was shooting something new. And finally, last but not at all the least, I would like to thank my assistant directors who are like they are my family, they are the ones who I go to.
I'd like to call them on stage also, please. Santosh, Arun, Ashish. Who else has come? Shiva, come. Shiva, Susi. The team is nothing without the assistant directors, and I thank them so much. Now coming to the main list, the music directors. One of the greatest things that happened to me in my life is music. Ena adu oru 10th standard la na drums vaasik aarambichadhukku appuram da enakku oru identity kadachathu school la vandha drummer krishna nu peru undathu modhalla adhil endha dhaan ellame start aanathu. So when I do a movie, especially in Tamil, I wanted it to be a memorable album, and yeah, and I'd like to call my colorist Suresh Ravi to the stage, please. Please come. Sir, kaiyala nadangudhu sir neenga. Solli kudukiradhu easy ma'am. Nadikiradha kashtam adukanal da. Yes. Yes. Adha correct ana vela thana choose panirukka appo na. Yes. I'd like to thank my music directors, starting from Anirudh, Bharat, Urka the band, Ino Genga, Kebar Vasuki, Vivek Mervin, Madly Blues, and Sean Rolden. Just the big list, so every time engalukku navabathadhu konjam idu vandhathu. Like, I'm so happy. I'm a big fan of collaboration, so I'm happy that this product is yes. And I'd like to thank my parents and my family, my sister, my brother-in-law who's come here, and ரொம்ப 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 தேங்க்ஸ். என்ன ஒரு ரொம்ப நாள் பாக்கெட் மணிலேயே வச்சு என்னை ஹாப்பியாக வச்சு இப்போ வந்து ஃபைனலி சம்திங் இஸ் கமிங் பேக் இன் லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து ஒரு ஹீரோவாக நான் ஆறுத்துக்கு முன்னாடியே பார்த்தது, இன்னும் நான் அந்த ஹீரோவாக எப்போ ஆவான்னு எனக்கு தெரியாது, பட் இன் யோர் ஐஸ் ஹவ் யூ சீ மீ இஸ் த இன்ஸ்பிரேஷன் தட் ஐ ஹாவ் இன் மை லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தாராள பிரபு இஸ் தி அஃபிஷியல் ரீமேக் ஆஃப் விக்கி டோனர். இது நான் ஏன் ரீமேக் திருப்பி சொல்கிறேன்னா, யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து கீழே வந்து எல்லாருமே எனக்கு வந்து சொல்கிறாங்க இது வந்து விக்கி டோனர் தான். ஸோ அதுக்காகவே வந்து ஐ வாண்ட் டு சே, நான் அவுட் ஆஃப் 300 கமெண்ட்ஸ் 299 கமெண்ட்ஸ் ஆர் ஹே இது விக்கி டோனர் ரீமேக், ஹே இது மாதிரி ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்திருக்கு, ஹே இது ஒரு ஹிந்தி படத்தோட காப்பியா, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இது ஆமாம், இது நாங்கள் லீகலாக ரீமேக் பண்ண படம். ஹேவிங் செட் தட் இட்ஸ் அ ரீமேக் அண்ட் இட்ஸ் அ ட்ரிபியூட் டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இன் கண்டெம்பரரி ஃபில்ம் மேக்கிங், this film is a total retelling of the film. And the core eduthittu naanga vande indha kadai eppadi ipo pannuvondra oru vidathil dhaan pannirukom, and the layering and the writing and the we've added new acts into the film because we felt for a Tamil movie it's required. So idhukku mela neenga vande paathu idha engalukku varum bless pannum the audience, and I'm really hoping that this will be a great start for a lot of people here because it means a lot to us. Thank you. Om Sai Ram Vaazhga Valamudan. Ellarkum vanakkam indha iniya nigazhchila. நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணுன்னா சரண்யாவுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா சரண்யா தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் சார் நீங்கள் நடிங்க அப்படின்னாங்க அவங்க, இந்த காஸ்டிங் டைரக்டர். இந்த படத்தில் ஆக்சுவலாக எல்லாமே வயசானவங்க, நானும் இவங்களும் தவிர நாங்கள் தான் இளைஞர்கள், மற்றதெல்லாம் ஓல்டு. எனக்கு என்னோடய ப்ரீவியஸ் படம் அபூர்வ சோதர்கள், மாப்பிள்ளையும் மைக்கேல் மதன காமராஜன், அதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம் இந்த படம் கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேரக்டரு. ஹிந்தியில் இந்த கேரக்டருக்கு அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் கிடையாது, பட் என் அசிஸ்டன்ட் கேரக்டர் விவேக் சார் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. ஹரீஷ் கல்யாண், தான்யா எல்லாமே தட் அ வண்டர்ஃபுல் ஜாப், ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னோடய அந்த கால மீடியா நண்பர்களுக்கும் இந்த கால மீடியா நண்பர்களுக்கும் என்றும் நண்பர்களாக இருப்போம். இந்த படத்தை எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள், டிவிடியில் பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்து என்றும் இளமை கொன்றாத எங்கள் சச்சோமா பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நாங்கள்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸோடு ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு திருப்பியும் நான் முதல்ல சினிமாவுக்கு வந்த மாதிரி, முதல்ல சினிமாவுக்கு வந்தேன்னாக்கா 4.5 வயசில் வந்தேன், அது இல்லை. அதுக்கப்புறம் வீர திருமகனுக்கெல்லாம் அப்புறம் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதாவது நல்ல விஷயங்கள், நல்ல அழகாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. டைரக்டர் கிருஷ்ணா மாரியப்பனுடைய இது பார்த்தேன், நான் டைரக்ட் பண்ணும்போது பார்த்தேன். நாங்கள் இவ்வளோ சீனியராக இருந்தால் கூட அவர் அழகாக அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி எங்களை எப்படி வேலை வாங்கணும்னு
ரொம்ப அழகாக அதை சொன்னார். ரெண்டாவது இந்த ஹிந்தி ஃபிலிம் நான் வந்து ஃபுல்லாக பார்க்கல, சும்மா ஆரம்பம் மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இவங்க கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வரணும் இல்லையா, ஸோ அதையும் இவங்க பண்ணியிருக்காங்க. கேமராவாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஹரிஷ் ஹீரோ, தான்யா ஹீரோயின், அனுப்பம்மா இருக்காங்க, அப்புறம் விவேக் இருந்தார். ஸோ எல்லோரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் புதுசாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, பழைய இவங்களும் இருக்காங்க. பாட்டுக்கள் அன்றைக்கி வந்து அந்த சாங்கில் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது யூஸ்வல் ரோல் பாட்டி ரோல் தான், பட் பாட்டி ரோல்லையே இதுலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா எங்களுக்கும் வந்து இப்போவும் நாங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறது எதனால் அப்படின்னாக்கா, அந்த நடிப்பு மேலே இருக்கிற ஒரு பக்தி, ஒரு உண்மையான ஒரு இதுவாக டெடிக்கேஷன் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க, சரி இந்த இவங்களோடய ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அஞ்சாவது ஜென்ரேஷன் பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அருமையான சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன். சரண்யா தான் வந்து என்னை முதல்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அனிருத் வந்திருந்தார். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக நான் இவங்களோட ரொம்ப இதுவாக, ஏன்னா அவங்கள நான் புதுசுன்னு நினைக்கல. ஸோ அந்த இதில் நான் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக போய் ஒர்க் பண்ணேன். அவங்களும் என்ன அந்த மாதிரி தான் நடத்தினாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸ் நிறைய வரணும், சினிமா இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் இந்த சினிமா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பீப்புள்கிட்ட போகணும். ஏதோ மூணு நாள் ரெண்டு நாள்ன்றாங்க, நாங்கள்லாம் 100வது நாள் 250வது நாள் பார்த்துருக்கோம். இப்போல்லாம் ஒரே நாள்லேயே அவ்வளோ ஷோன்றாங்க. எது எப்படி ஒன்றா இருக்கட்டும், ஆனால் மீடியா வந்து நல்லா அவங்கள பூஸ்ட் பண்ணி விடணும். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க. எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும், முக்கால்வாசி தியேட்டரில் பார்க்கணும். பேப்பர்ஸும் வந்து நல்ல ரிவ்யூ எழுதணும். ஏன்னா அந்த காலத்தில் பேப்பர் ரிவ்யூ பார்த்து சினிமாவுக்கு போனவங்க நிறைய பேர் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர் ரிவ்யூஸும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கதையினுடைய முக்கியமான இதுவும் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக எழுதினீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். 100வது நாளும் இல்லை, 100வது ஷோலையாவது எனக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நான் சொன்ன மாதிரி இந்த வேறு யாரோ ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு பிளாங்கெட்டில் இந்த 3 main pillars ஆஃப் த மூவி அட் மிஸ்ட் அவுட், த தாராள பிரபு ஹிம்செல்ஃப் and his girl, and the main attraction of this film, Vivek sir. Nariya perku nariya comedians mele love irukku. Enakku personally Vivek sir was my favorite. Ena enoda 11th 12th standard la dhaan avaroda Run Boys ella vanda time, naang vandu school kattichittu school theater ku poi padam paatha time la he was like the peaking person there. It was a great experience working with him. அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ப்ரிப்பரேஷன் எவ்வளோ நல்லா இருக்கணுன்றது வந்து அவர் பிஃபோர் எவ்ரி சீன் ஹீ ப்ரிப்பேர்ஸ் ஆல்மோஸ்ட், அந்த டயலாக் செக்கிங் ஹேப்பன்ஸ் அட்லீஸ்ட் 10 times. ஸோ டேக்ஸ் வில் கோ மேக்ஸிமம் 1 or 2 times. ஸோ எனக்கு இந்த நியூ ஏஜ் டிஜிட்டல் இரா, தட் வாஸ் அ வெரி 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 குட் டிசிப்ளின் தட் ஐ லேர்ன் ஒர்க்கிங் வித் ஹரீஷ். வி ஆர் ஆக்சுவலி புட்டிங் சம் ப்ராஜெக்ட் டுகெதர் பிஃபோர் திஸ் ஆஃபர் கேம் டு அஸ் அண்ட் ஆஃப்டர் தட் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அண்ட் வி ஹேட் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஆன் ஹவு டு மவுண்ட் திஸ் ரோல் அண்ட் ஹீ ரியலி ஓன்ட் இட். And I thank you so much for that, Harish. And thank you for trusting me all the while. And you're definitely going to go places. Tanya was a fresh breath in this film. You know, this role required a certain face, a certain kind of talking, a certain body language. Everything Tanya brought when she auditioned for this role. And the prepare pannadhe na vandu romba impress aayitam, because she learnt every Tamil line and came, and there was, she's never had a problem with the language, even though she's not originally Tamil. And you're a great performer. The only person you need to get out of your way is you, and you're just going to go places. Thank you so much. நண்பர்கள், என்னுடைய டீம், தாராள பிரபு எல்லாருக்கும் வணக்கம். Thank you for coming. அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் சுந்தர் அவர்களுக்கும் கோகுல் அவர்களுக்கும், அப்புறம் சினிமாவோட முக்கிய புள்ளி சித்தார்த் ராவ், அப்புறம் கவிஞர் நிக்ஸி, இவங்களாம் இல்லைனா ஐ டோன்ட் திங்க் இட் வுட் ஹவ் பீன் பாசிபிள். அண்ட் அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து கிருஷ்ணா அண்ட் அவருடைய அந்த ரீரைட்டிங், லைக் விக்கி டோனர் அடாப்ட் பண்ணி எழுதுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து அது எழுதுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. ஸோ நான் ஸ்கிரிப்ட் படித்த போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்ன தான் நம்ம படங்கள் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகி அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு நடிகராக இருந்தாலும் இல்லை ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்படி யோசித்து பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ஒரு
டெஃபினட்டாக ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும்னு நான் நம்பினேன். ஆஸ் அன் ஆக்டர் காதல் திரைப்படங்கள் பண்ணிட்டோம், சரி இந்த மாதிரி ஒரு ஒரு டபுவான டாபிக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனைகள் நிறைய இருந்தது இந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் மெயின் ரீசன் நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணா அண்ட் ஐ பிலீவ்ட் இன் ஹிம். அண்ட் எந்த விதத்துலையுமே இந்த படத்தில் வந்து ஒரு வல்காரிட்டியோ இல்லை ஒரு தப்பான விஷயமோ எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் ஸ்பெர்ம் டோனர் பற்றின படம் தான். பட் கண்டிப்பாக நான் இது ஆடியன்ஸ் உங்களை இங்கே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்ல, மேடைக்காக சொல்ல, ஃபேமிலியோடு வந்து பார்க்குற ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக தான் இது டெஃபினட்டாக இருக்கும். அது மேபி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஜஸ்டிஃபைங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், காமெடியாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து அந்த ரொம்ப எமோஷ்னல் சீன்ஸில் ப்ளே பண்ணும்போது எனக்கு டெஃபினட்டாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கூட வந்து சச்சுவம்மா சொன்ன மாதிரி ஒரு மூன்று தலைமுறைகள் நடிகர்கள், சச்சுவம்மா, அப்புறம் விவேக் சார், சிவாஜி சார், அப்புறம் நாங்கள், டான்யா, ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் நடிக்கும் போது, விவேக் சார் கூட நடிக்கும் போது நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ண ஸ்கோப் கிடச்சிது. என்னோடய டைலாக் அவர் வந்து இப்படி சொல்லி பாருங்கள் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் விவேக் சார்கிட்ட எப்போவுமே ரஜினி சாரோடைய ஸ்டைல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட், கை மூமெண்ட், இந்த தலை இப்படி திருப்புறது, ஒரு மாப் கீழே இருக்கும் அந்த காலில் டக்குன்னு எடுத்து இப்படி பிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அது எனக்காக இருந்தாலும் அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான படத்தோட யூஎஸ்பி தி ஆல்பம், த கொலாபரேஷன் ஆஃப் 8 மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ கேட்கும் போது ஃபஸ்ட்டு கிருஷ்ணா சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவர் சொன்ன மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் 6 பாட்டு வாங்குறதே கஷ்டம். ஸோ 8 பேர்கிட்ட ஒரு ஒரு பாட்டு வாங்கணும், அண்ட் அவங்களுடைய டைம் ஸ்கெட்யூல், அவங்களுடைய ஸ்பேஸ்குள்ளே உட்காந்து அந்த விஷயம் வாங்குறது அப்படின்றது ஈஸியான விஷயம் இல்லை. அண்ட் ஐ திங்க் கிருஷ்ணா ஹாஸ் புல்ட் இட் ஆஃப். அண்ட் இது வந்து எதுக்காக இந்த 8 மியூசிக் டைரக்டர்ஸ் இப்படி போனோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஒரு இந்த படமே வந்து கொஞ்சம் மியூசிக்கல், ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டாக தான் இருக்கும். மியூசிக் வச்சு இந்த நிறைய விஷயங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், லைக் ட்ரீட்மெண்ட் வைஸ். ஸோ ஒரு ஒருத்தருக்கேந்து அவங்களுடைய ஸ்டைலில், அவங்களுடைய ஸ்ட்ரெங்க்த்தில் வந்து ஒரு சாங்ஸ் வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது நல்லா வந்திருக்கு நாங்கள் நம்புகிறோம். ஆல்ரெடி 3 சாங் வெளியே வந்திருக்கு, இன்னைக்கு ஷான்ஸ் அண்ட் சிட் சாங் வெளியே வரப்போகுது. ஸோ மை ஹார்ட்டி தேங்க்ஸ் டு ஆல் த மியூசிக் கம்போசர்ஸ், லிரிசிஸ், அப்புறம் சிங்கர்ஸ், அப்புறம் டிஓபி செல்வா. யூஸ்வலாக இப்போ எல்லா ஹீரோக்கும் ஒரு டேரக்டர் ஒரு அமையவாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் அமையும், அப்புறம் சில படங்களில் நல்ல பாடல்கள் அமையும், சில படங்களில் வந்து அந்த படத்துக்கு ஏற்ற விஷுவல்ஸ் கிடைக்கும். பட் எனக்கு எனக்கு செல்வா கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு கேமராமேன் எனக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதாவது நான் ஸ்கிரிப்ட் கேட்டால் கூட ஓகே இதில் செல்வா பண்ணால் நல்லாயிருக்குமோ, ஒருவேளை அவர் பெட்டராக காமிப்பாரோ, இது சூப்பராக இருக்கும் அப்படி அவருடைய கண்ணிலேருந்து பார்த்தா இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னை யோசிக்க வச்சிருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஒர்க். தேங்க்யூ செல்வா. அவருடைய முந்தின படங்கள் மெஹந்தி சர்க்கஸ், மாநகரம், அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கு. அதோடு இன்னும் பெரிய பேர் இந்த தாராள பிரபு அவருக்கு எடுத்து கொடுக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஏடிஸ், டைரக்ஷன் டீம், டிஓபி டீம், ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் இந்த எடிட்டர், சாரி மறந்துட்டேன், தேங்க்யூ எடிட்டர் கிருபா, என்னுடைய அடுத்த படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் வளர்ச்சி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்து மூலயமா தான் எனக்கு கிருபா பழக்கமானார், தேங்க்யூ கிருஷ்ணா. ஸோ அவரும் அவருடைய ஒர்க்கும் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணப்படும். ஆன் த ஹோல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். வேறு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த நீங்கள் நல்ல முயற்சிகள் எப்போவுமே ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டான விதத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அண்ட் இதுலேயும் ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் டீம். ஸோ ஐ ஹோப் தட் மெசேஜ் ரீச்சஸ் த ஆடியன்ஸ் இன் த ரைட் வே. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அப்புறம் வேறு யாராவது யார் பேர் விட்டேன், மை பேரண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஆடியன்ஸ், ஒரு படமும் ஃபேன்ஸ், அப்படி யாராவது எனக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபேன்ஸ்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நன்றி. இங்கே ஒரு படமும் நடித்து முடித்து அந்த தியேட்டருக்கு போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும், ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரா மாதிரி. ஏன்னா இதில் வந்து மார்க்லாம் முக்கியம் கிடையாது, பாஸாக ஃபெயிலாக
ஏன்னா விகடனில் ஆல்ரெடி வந்து 45 மேலே போட்டாலே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கை பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப ஒரு ப்ரெஷர், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஆங்ஷியஸ்னஸ் அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி நம்மளை வந்து ரசிக்கும் போது அது அதை விட எங்களுக்கு பெரிய ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு பாராட்டு வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த நீங்கள் கொடுக்குற பாராட்டு தான் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்குது உங்களை திருப்பி என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம படம் பண்ணுறது ஆடியன்ஸ்க்காக தான், ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ் அண்ட் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு திஸ் ரோல். இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படமும் இந்த டீமும் சரி, எல்லாரையும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் இந்த விழாவுடைய டைரக்டர் அடிக்கடி சத்தியமாத்திர நிக்கில் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது March 13. ஸோ போய் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யார் பேராவது விட்டுருந்தேன்னா ஐ எம் வெரி வெரி சாரி. அபிஷேக் கரெக்டாக அந்த ஓப்பன் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷனை. தேங்க்யூ ஸோ மச்.